அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ குடிநீர் மையத்தை திறக்க ஓசூர் திமுக எம்எல்ஏ மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் தனித்தனியே ஏற்பாடுகளை செய்த நிலையில் இருதரப்பினரும் ஆர்ஓ குடிநீர் மையத்திற்கு பூட்டு போட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. சூளகிரியின் மையப்பகுதியிலேயே முன்னாள் பிடிஓ அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ஓ குடிநீர் மையம் கட்டப்பட்டிருக்கிறது. 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ஓ மையம் திறப்பு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முதலில் அதிமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து திமுகவினரும் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். அதிமுக சார்பில் போடப்பட்டிருந்த பூட்டை திமுகவினர் உடைத்து திமுக சார்பில் பூட்டை போட்டு இன்று ஒசூரை சேர்ந்த எம்எல்ஏ வரவழைத்து இதற்கான திறப்பு விழா காணுவதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரான அதிமுகவை சேர்ந்த கலைச்செல்வி ராமன் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளான எங்களுக்கு எந்த அழைப்பும் கொடுக்கவில்லை, ஒசூரை சேர்ந்த எம்எல்ஏ வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட சூளகிரி திறக்க கூடாது என கூறி அதிமுக சார்பிலும் மற்றொரு பூட்டு போடப்பட்டது. தற்போது ஆர்ஓ மையத்திற்கு அதிமுக திமுக என இருவரும் தனித்தனியே பூட்டுகள் போடப்பட்டிருப்பதால் ஆர்ஓ மையம் திறப்பு காணுவதற்கான சந்தேகம் ஏற்பட்டு தற்போது இருதரப்பிலும் கட்சி நிர்வாகிகள் வந்ததை தொடர்ந்து சூளகிரி போலீசார் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இருவரும் யார் திறப்பது என்கிற போட்டியால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்படுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.